இட்டுப்பூர் சினிமாவில் இன்னும் எப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போது 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இந்த பொம்மை டாஸ்கோட ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத் வந்து அவுட் ஆயிருந்தார். ஸோ இப்போ ஃபைனலாக மூணு பேர் அருண் பிரசாத் சாரி சிவகுமார் ஜெஃப்ரி சாச்சனா இவங்க மூணு பேரும் ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த போன டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு வந்து அடிபட்டிருந்தது அதாவது உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு ஓகே இப்போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க போல். இப்போ வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எதுவுமே ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரவுண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து மூணு பேரும் ஓடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசி வச்சுக்கிறாங்க எந்த நீ எடு உந்த நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை அவங்களே ஒழிச்சு வைக்காம தீபக் வந்து ஒழிச்சு வைக்க சொல்கிறாங்க. தீபக் அங்கங்கே வந்து ஒழிச்சு வச்சிடறாரு. இப்போ பஸ்ஸர் அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து ரிவர்ஸ் பல்ட்டியெல்லாம் வந்து அடித்து குளிச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது. செம ஃபிட்டாக இருக்கப்பில் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தேடிட்டு ஃபர்ஸ்ட்டு சிவாக்கு தான் வந்து ஜெஃப்ரி பொம்மை கிடச்சது அவர் எடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா சாச்சனாவும் ஜெஃப்ரியும் வந்து பொம்மையை தேடுறாங்க. அப்போ சிவா பொம்மையை வந்து ஜெஃப்ரி வந்து டக்குன்னு அவருக்கு கிடச்சிருது. டக்குன்னு ஓடி போய் வந்து யாருமே வந்து பிளாக் பண்ணல, அவங்க ரெண்டு பேருமே வந்து உள்ளே விட்டாங்க. ஸோ சாச்சனா வந்து சாச்சனாவோட பொம்மை யாருமே எடுக்கல அவங்க ரெண்டு பேருமே. ஸோ சாச்சனா வந்து இந்த ரவுண்ட்லேருந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனல் ரவுண்டில் வந்து சிவகுமார் அண்ட் ஜெஃப்ரி இவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டி போட போகிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்து வந்து ஜெஃப்ரி தான் வின்னு. பட் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.